எங்கம்மா தஞ்சிக்கம்மா வந்துட்டாங்களா? இங்க பாருங்க, பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். ஸ்ரீ சக்கரம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எங்க அவங்க? சாமி சாமி, இன்னொரு 5 நிமிஷத்துல அவங்க தஞ்சிக்கா பண்ண கூட்டிட்டு வந்துருவாங்க சாமி. சரி சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த பூஜையை நம்ம முடிச்சே ஆகணும், இல்லனா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிடும். சாமி சாமி, அங்க பாருங்க சாமி, அவங்க வந்துட்டாங்க. தன்சிக்கம்மா வாங்க, சீக்கிரம் வாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த பூஜை முடிக்கணும்னு சொன்னாரு, சீக்கிரம் வாங்க. எனக்கு பாய் வீட்டு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போய் பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்ப நீ எங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்க? தன்சிகா, இங்க பாருமா, அம்மா எல்லாம் உன் நல்லதுக்காக தான் செய்யற. நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா? நான் சொல்றது கேட்டேனாதான் உனக்கு நல்லது. பொய் சொல்லாத, என்னோட நல்லதுக்காகவா இல்ல உங்க எல்லாரோட நல்லதுக்காகவா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் இந்த சக்கரத்துல வந்து உட்கார வைங்க அந்த பொண்ணு. தன்சிகா, நீ அமைதியா போய் அந்த சக்கரத்துல உட்காருமா, மத்ததெல்லாம் சாமியார் பாத்து பாருமா. தயவு செஞ்சு அம்மா சொல்றது கேளுமா. முடியாது முடியாது, என்னால போய் அந்த சக்கரத்துல உட்கார முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என்ன ஆனாலும் சரி, அந்த சக்கரத்துல நான் உட்கார மாட்டேன். சாமி, சக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீ சக்கரால அந்த பொண்ணு உட்கார மாட்டேன்னு சொல்லுது, இப்ப என்ன சாமி பண்றது? இது எல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். நீங்க கவலைய விடுங்க, நான் பாத்துக்கிறேன். உன்னோட மந்திர சக்தியால என்ன இந்த சக்கரத்துல நிப்பாட்டிட்டல்ல? இரு, என்னோட மாய சக்தியால இதுல இருந்து நான் வெளியே வரேன் பாரு. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, என்னால முடியல அம்மா. இந்த சக்கரத்துல நின்ன உடனே எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா. இந்த சாமியார் ஏதோ பண்றாருமா. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துமா, எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குதுமா. அம்மா தயவு செஞ்சு என்ன காப்பாத்துமா. வாமா நம்ம வீட்டுக்கே நம்ம போனா, எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்குமா. தன்சிகா, என்னமாச்சு உனக்கு? தன்சிகா, ஐயோ உடம்பு ரொம்ப வலிக்குதா தன்சிகா? சாமி சாமி, என் பொண்ணை விட்டுருங்க சாமி. இந்த சக்கரத்துல நின்னாலே அவளுக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றா சாமி. அவளை இப்படி பாக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க சாமி. அவ எப்படி வேணா இருந்துட்டு போட்டா, ஆனா அவ இப்படி கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியல சாமி. இந்த சக்கரத்துக்குள்ள இருக்கிறது உன் பொண்ணு நீ நினைச்சிட்டு இருக்கியா? அதோட உண்மையான உருவத்தை இப்ப நான் காட்டுறேன், அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோ. இது உன்னுடைய உண்மையான உருவம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ உன்னுடைய உண்மையான உருவத்துக்கு மாறணும். நீ ஏன் இப்படி இந்த சின்ன பொண்ணோட உருவத்துல வந்திருக்கன்னு உண்மைய சொல்லணும். சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். நீ ஒழுங்கா உன்னுடைய உண்மையான உருவத்துக்கு மாறுறியா, இல்ல மறுபடியும் இந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்து உன் மேல போடவா? என்னோட உண்மையான உருவத்துக்கு நான் மாறிடுறேன். என்ன எதுவும் பண்ணிடாத, இப்பவே நான் மாறிடுறேன். இவ்வளவு நாளா என் பொண்ணு உருவத்துல இருந்தது ஒரு பேயா, தன்சிகா உருவத்துல இருந்தது பேய்னா, அப்ப தன்சிகா எங்க இருக்கா? சொல்லு, நீ யாருன்னு சொல்லு, நீ எதுக்காக இப்படி பண்றேன்னு சொல்லு, எல்லா உண்மையும் இப்பவே சொல்லு. சொல்றேன், என்ன பத்தின எல்லா உண்மையும் நான் சொல்றேன். நான் ஒரு சூனியக்காரியா இருந்தேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல நான் சூனியம் செஞ்சிட்டு இருந்தேன். என்னுடைய தீய சக்தி இன்னும் பலம் பெறணும்ன்றதுக்காக சின்ன குழந்தைங்களை வச்சு சூனியம் செஞ்சிட்டு இருந்தேன். அது இந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே என்னுடைய வீட்டோட வச்சு என்னை எரிச்சிட்டாங்க. அப்ப நானும் அந்த நெருப்போட அழிஞ்சிட்டேன். அப்பத்துல இருந்து என்னுடைய ஆத்மா அந்த வீட்டுக்குள்ளேயே அலைஞ்சிட்டு இருந்தது. இப்ப நான் தன்சிகா உருவத்துல வந்தது நிறைவேறாத என்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக. உன்னுடைய சுயநலத்துக்காக சின்ன குழந்தைங்க வாழ்க்கையில விளையாடுற பத்தியா? நீ உன்னை விட்டேன்னு சொன்னா இந்த ஊருக்கும் ஆபத்து, இந்த உலகத்துக்கே ஆபத்து. அதனால உன்னை இப்பவே இங்க அழிக்க போறேன். வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடு என்னை விட்டுடு, தயவு செஞ்சு நான் அழிச்சிடாத. வேண்டாம் வேண்டாம்.
தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், இந்த மஞ்சள் குங்குமையை மேல படும்போது எனக்கு ரொம்ப எரியுது. வேண்டாம் வேண்டாம், போடாத போடாத, நான் சொல்றது கேளு, போடாத, அது என் மேல போடாத, சொன்னா கேளு, என்னை விட்டுடு, என்னை விட்டுடு, நான் இப்படியே போயிடுறேன், என்னை விட்டுடு. தன்சிகா தன்சிகா, நீ எப்படிமா வந்த? அம்மா, அன்னைக்கு அந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள நம்ம கண்மணியும் பாபுவும் போச்சுமா. அதுக்கப்புறம் கதவை தன்னால மூடிக்கிச்சுமா. நானு கண்மணியும் பாபுவும் உள்ள மாட்டிக்கிச்சுன்ற பயத்துல போய் கதவை தட்டினேன். உடனே ஒரு பேய் என்ன உள்ள இழுத்துருச்சுமா. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது நம்ம கண்மணி பாபு இல்ல, அதுவும் பேயின்னு. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலமா, அந்த வீடு தன்னால எரியுது, கதவை தன்னால திறந்துருச்சுமா. உடனே நான் குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்துட்டேன். அம்மா, நம்ம இந்த பேயை அழிச்சிட்டதுனால இந்த தீய சக்தி அழிஞ்சு போயிடுச்சு. உங்க பொண்ணு தன்னால வந்துட்டா இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனி உங்க பொண்ணை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. அவளை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க.